ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயரிங் பார்க்க போகிறோம். அதுக்கு மூணு கலர் வச்சுருக்கேன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த இயரிங்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, எதுவுமே உங்களுக்கு டிசைன் தான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நான் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான ஈஸி மெத்தட்லேயே தான் பண்ணுறதா இருக்கும். சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸே பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ளவராக மாற்ற போகிறோம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் 10 செயின்ஸ் போட போகிறோம். டென் போட்டுட்டு ஒன்று விட்டு அடுத்ததில் அதே மாதிரி அகைன் 10 செயின்ஸ் போட போகிறோம். இதை அப்படியே ஒரு ஃப்ளவராக சேஞ்ச் பண்ண போகிறோம். அகைன் ஒன்று விட்டு அடுத்ததில் இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது 10 செயின்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சில் நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாதி அளவு. இதில் வந்து 8 செயின்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ளவருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதையும் ஃபுல்லாக வந்து நம்ம அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம அதை ஜாயின் பண்ணணும். நம்ம த்ரெட்லேயே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்குன்னு தனி லூப் எதுவும் போடாமல் நம்ம இந்த ஃப்ளவரில் அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஃபினிஷ் பண்ண உடனே அதை ஜாயின் பண்ணிடலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ இதை லாஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது உள்ளே போட்டதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவரை பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம பேக் சைடில் எடுத்து இந்த த்ரெட்டை ஒட்டிடலாம். இப்போ இந்த த்ரீ ஃப்ளவர்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். இது ஒரு சைடு ஹியருக்கு வரும், இன்னொரு சைடில் வந்து இந்த சிங்கிள் எல்லோ ஃப்ளவர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி பிடிச்சிருந்தா நம்ம இஷ்டம் தான் அது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து எல்லோ த்ரெட் மட்டும் வச்சுருக்கேன். எல்லோ த்ரெட்டில் சென்டரில் வந்து ஒரு மணியை கோர்த்துட்டு இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, இப்போ வந்து பெரிய சைடு சின்ன சைடை வந்து கையில் சுற்றிக்கோங்க. ஏன்னா இதில் தான் வந்து நம்ம செயின் போட போகிறோம். நீங்கள் இந்த செயின் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த த்ரெட்டை இது மேலே போட போகிறோம். போட்டு அதுக்கப்புறமா இதை இது ரெண்டுத்துக்குள்ளேயும் எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த த்ரெட்டை இது மேலே நீடில் மேலே போட்டு இப்போ இதை இது ரெண்டுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு வரோம். மறுபடியும் இந்த த்ரெட்டை இது நீடில் மேலே போட்டு இது வந்து இந்த சிங்கிள் செயினாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் தொலைவு இதே மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு எட்ஜஸ்லேயும் ரெண்டு மணியை கோர்த்துட்டு அதை டை பண்ணிட போகிறோம். இதுதான் இன்றைக்கான வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.